இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவில் புட்டு பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு இந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி சத்யநாராயண பூஜைக்கு இந்த ஸ்பெஷல் செய்கிற அரிசி மாவு புட்டு, இதை நான் ஒரு வீடியோவாக பதிவு போடுறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இது நல்லா அரிசி கழுவி காய வச்சு இடியாப்பத்துக்கு அரைச்சிட்டு வந்த மாவு. இதில் இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் நான் மாவு எடுத்துருக்குறேன். முந்திரி பருப்பு, தேங்காய், ஏலக்காய் தூள், நெய் வந்து வறுத்து கொட்டுறதுக்கு, உப்பு வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு இதிலே நான் போட்டுட்டேன். இதில் நம்ம தண்ணி தெளித்து, இந்த மாவில் தண்ணி கொஞ்சமாக தெளித்து நல்லா அப்படி பிசைஞ்சி விட்டுக்கிட்டு அப்புறம் இந்த ஜல்லியில் வச்சு நம்ம ஜலிச்சிக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி மாவு கொஞ்சம் ஈரமாக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு தண்ணி தெளித்து பிசைஞ்சி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜலித்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். சூப்பராக வரும், ஈஸியாக இருக்கும். இந்த புட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஒரு இன்னும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி தெளிச்சிக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சி விட்டு ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஜலிச்சிக்கலாம். இது மாவு ஈரப்பதமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளித்து இது வேக வைக்கணும். ஆவியில் இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி போட்டு இதை நான் ஆவியில் வேக வைப்பேன். இப்போ கொஞ்சம் இது பாருங்கள், கொஞ்சம் நான் தண்ணி தெளித்து பிசைஞ்சி வச்சுருக்கிறேன். இது இப்படியே ஊறட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஜலிச்சிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நான் இந்த ஜல்லியில் போட்டு ஜலிச்சிக்கிறேன். எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலித்து எடுத்துக்கோங்க. சூப்பராக ரொம்ப பொல பொல பொலன்னு இருக்கும் இந்த புட்டு. கண்டிப்பாக இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதை வந்து மிக்சியில் போட்டு நைஸாக்கி இதிலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஜலித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் நான் ஜலித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பீஸ் மாவு கூட நான் வேஸ்ட் பண்ணலை. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ அடுப்பை வச்சு இட்லி பாத்திரத்தில் இதை ஒரு துணியில் ஆவி காட்டலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு அதில் ஒரு இடியாப்ப ஸ்டாண்டு வச்சு இப்போ இந்த மாவை இந்த துணியில் நான் எப்பயுமே இது புட்டு ஆவி காட்டுற துணி இது, இதில் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். ரொம்ப சிம்பிளாக மூடிடலாம். மூடி போட்டு மூடிட்டேன். இப்போ இதுக்கு நல்லா கொஞ்சம் கையில் வைக்கலாம். வச்சு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மாவு வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா மாவு வெந்த வாசனை வருது, நல்லா புட்டு மாவு வெந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இது பார்த்து பத்திரமா இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு மூடி இருக்கிறத எடுத்துட்டு பாருங்கள். கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் மாவை எடுத்து பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. உருட்டினீங்கன்னா நல்லா இப்படி வரும். இந்த பாருங்கள் இது வெந்துருச்சு மாவு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், எடுக்கலாம். சூப்பராக மாவு வெந்த வாசனை வருது நல்லா. இது ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ஈஸியாக. இப்போ இந்த துணியோடு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே இதில் வந்து உதுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த துணியில் இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா உதிரி விட்டுட்டு அதில் இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். இது பாருங்கள் நம்ம புட்டு மாவு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம். இப்போ நான் வந்து தாளிக்கிறக்கு கரண்டியில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கிறேன். இதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இது வறுபடட்டும்,
அதுக்குள்ளே இந்த புட்டு மாவில் நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் பொடி போட்டுறேன், உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டேன். இந்த தேங்காய் துருவில் இதில் சேர்க்கலாம். சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் இந்த புட்டு, அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி புட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் முந்திரி பருப்பு செவந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நெய் வாசனையோட புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். ஏலக்காய் பொடி, தேங்காய், முந்திரி வறுத்து கொட்டினது, இதோட இந்த புட்டு. இந்த ஆவணி மாதம் பௌர்ணமி, இன்றைக்கி அனந்த விரதம், இன்றைக்கி சத்யநாராயண பூஜை. பௌர்ணமிக்கு ராஜராஜேஸ்வரிக்கு வெள்ளை கலரில் செஞ்சு வச்சு படைக்கணும். இந்த மாதிரி புட்டு, பால் பாயாசம் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும். நான் இந்த மாதம் ஆவணி மாதத்துக்கு புட்டு செய்கிறேன். இன்றைக்கி அனந்த பத்மநாப விரதமும் இன்றைக்கி, அது எல்லாமும் ஒன்றா வர்றதுனால இன்றைக்கி நான் அஞ்சு நைவேத்தியம் ரெடி பண்ணுறதில் இதில் ஒரு புட்டு ஒரு நைவேத்தியமாக வைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்துச்சுன்னா எதாவது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். தேங்காய், முந்திரி எல்லாம் வறுத்து போட்டாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இப்போ நாட்டு சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரையை தான் நான் இப்போ சர்க்கரை போடாமல் நாட்டு சர்க்கரை சர்ப்ரைஸாக லாஸ்ட்டில் சேர்க்குறேன். நீங்கள் சர்க்கரை வேணால் சேர்த்துக்கோங்க. நான் சாமி படைக்கிறதுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த புட்டு படைக்கிறேன். நீங்கள் சர்க்கரை வெல்லம் எதுனா ஒன்றாலும் போட்டுக்கோங்க, இல்லை வெள்ளையாக வேணும்னாலும் சர்க்கரை கூட போட்டுக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இதில். இது ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும், கலரும் அட்டகாசமாக இருக்கும். சர்க்கரையே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ, அதனால் இப்போ நான் வந்து இதில் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த புட்டை நான் பவுலுக்கு மாற்றிக்கினேன். இந்த புட்டு, இந்த அரிசி புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.